வெல்கம் டு ஜீவிதா கிச்சன். நாம எப்பவுமே செய்யற சப்பாத்தி மாதிரி இல்லாம டிஃபரண்டா வீட்ல இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு பராத்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், தயிர் 1/2 கப், புதினா 1/2 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது சிறிதளவு. செய்முறை: தயிர் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, கோதுமை போடுறேன், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா, பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், புதினா பொடியை நறுக்கிருக்கேன், சீரகத்தூள், நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. லாஸ்டா நான் ஆயில் ஊத்தி பிசைறேன். நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ஆயில் ஊத்தினாதான் பிசையும் போது கையில் ஒட்டாம இருக்கும். பராத்தாக்கு சப்பாத்தி உருண்டையை விட கொஞ்சம் பெருசா எடுத்துக்குங்க. உருண்டைய நல்ல மாவுல உருட்டி எடுத்துக்குங்க. அவ்வளவுதான், ஃப்ரை பண்ணிடலாம். பராத்தாவை போட்டுடலாம், நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஆனியன் ரைத்தா செய்முறை: தயிர் 1/2 கப், பால் 1/4 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பராத்தா ரெடி ஆயிடுச்சு. புதினா ஆட் பண்ணனால நல்ல மணமாக இருக்கு. நல்லா லேயராக சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த பராத்தா ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக சைடிஷ் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனியன் ரைத்தாவே இதுக்கு போதுமானது. புதினா பராத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா குழந்தைகளுக்கு புதினா சாப்பிட பிடிக்காது. இது மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம வீட்டுல செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this recipe.